ஓம்பாலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம் காணப்போவது சிவபெருமானின் 64 திருக்கோலங்களில் ஒன்றாக திகழும் 25 தலைகளும் 50 கைகளையும் கொண்ட மகா சதாசிவமூர்த்தி திருக்கோலம். பார்க்கலாம், வாருங்கள், வீடியோக்குள் போகலாம். ஈசன் 64 முறை திருவிளையாடல் நிகழ்த்திய போதும் ஒரு முறை கூட மானிட பிறவி எடுக்கவில்லை. சிவபெருமான் பிறவாயாக்கை பெரியோன் என்ற நிலை பெற்றவர். இம்மண்ணுலகில் மானுடற்காக எத்தனை முறை தோன்றினாலும் மானுட கருவில் மீண்டும் பிறக்க மாட்டார். மகேஸ்வர வடிவங்கள் 25 உள்ளடக்கிய வடிவம் மகா சதாசிவர் எனப்படும். 25 முகங்களையும் 50 திருக்கரங்களையும் உடைய இவ்வடிவத்தை திருநெல்லூர் கோயில் ராஜகோபுரத்தில் காணலாம். ஈசன் 64 முறை திருவிளையாடல் நிகழ்த்திய போதும் ஒரு முறை கூட பிறக்கவில்லை. எனவே கருவுறார் என்ற சொல்லால், அதாவது கருவில் ஊறமாட்டார், அதாவது மீண்டும் பிறக்க மாட்டார் என்ற சிறப்பு பெயரை பெற்றவர். சிவபெருமானது 64 திருக்கோலங்களில் ஒன்றாக திகழும் 25 தலைகளும் 50 கைகளையும் கொண்ட திருக்கோலம்தான் மகா சதாசிவமூர்த்தி என்று அழைக்கப்படுகின்றது. கைலையில் உள்ள மகா சதாசிவ மூர்த்தியை சுற்றி 25 மூர்த்திகளும் இருப்பதாகவும் ருத்ரர்களும் சித்தர்களும் முனிவர்களும் வணங்கக்கூடியவராகவும் அருள் புரிகின்றார். மகா கைலாயத்தில் இருந்து கொண்டு அனைத்து உயிர்களுக்கும் அருள்பாலித்து அனுகிரகம் செய்வதால் அனுகிரகமூர்த்தி என்றே வணங்கப்படுகின்றார். இன்ன உருவம்தான் என கூற முடியாதவாறு அனைத்தும் கலந்த திருமேனி உடையவர் என புராணங்கள் கூறுகின்றன. மகேஸ்வர வடிவங்கள் 25 உள்ளடக்கிய வடிவம்தான் மகா சதாசிவர். காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள மகா சதாசிவமூர்த்தியை கோயில் நூல், அதாவது கருவறையுள் காண முடியாது. சுரகரேஸ்வரர் கோயில், காஞ்சிபுரத்தில் உள்ள சுரகரேஸ்வரர் கோயில் விமானத்தில் சுதை சிற்பமாகத்தான் காண முடியும். இதுபோல பல கோயில் விமானங்களிலும் அவரை தரிசிக்க முடியும். 25 முகங்களையும் 50 திருக்கரங்களையும் உடைய மகா சதாசிவ வடிவனை திருநெல்லூர் திருதலத்தில் சிவன் கோயிலின் ராஜகோபுரத்தில் தரிசிக்கலாம். இதில் மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால், மகா சதாசிவ மூர்த்தியை வணங்கினால் சிவ தரிசனம் விரைவில் கைகூடும் என்பது ஐதீகம். மேலும் கடுமையான காய்ச்சலால் அவதிப்படுபவர்கள் கருப்பஞ்சாரால் மகா சதாசிவரை அபிஷேகம் செய்தால் கடும் காய்ச்சல் நீங்கி தேகம் ஆரோக்கியம் பெறும் என்பது நம்பிக்கை. ஓம் நமச்சிவாயம்.